பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 71 சங்கீதம் 21 வசனம், சாம் 71:21, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் இந்த நாளில் இருக்கிறார். ஒருவேளை அநேக இடங்களிலே நீங்கள் அவமானத்தை சகித்து நீங்கள் குறுகி போயிருக்கலாம். அநேக வீடுகளிலே உங்களுக்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். அநேக இடங்களிலே நீங்கள் அவமானப்படலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த நாளிலே உங்களை மேன்மைப்படுத்துகிறதே உங்களுக்கு கூட இருக்கிறார். ஒருவேளை ஆஃபீஸில் உங்கள் மேன்மையெல்லாம் கம்மியாக இருக்கலாம், உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம், உங்களோட பெயரை கெடுத்திருக்கலாம், உங்களுக்கு அவமானத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை ஹானர் பண்ணுவார். ஆமேன். அதை பார்த்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நிச்சயமாகவே இதுவரைக்கும் இல்லாத உயர்வை, ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில், வீட்டில் ஆண்டவரே, வெளி இடங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவருடைய மேன்மையெல்லாம் குறைந்து போயிருக்கலாம், அவளுக்கு மரியாதை இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே அவர்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் நீர் இருக்கிறீர். இந்த நாளிலே நீர் ஒருவனை உயர்த்துவீர் என்றால் யாரும் அதை கீழே தள்ள முடியாதப்பா. இந்த நாளிலே எந்த இடத்துல அவள் மேன்மையை இழந்து காணப்படுகிறார்களோ, அந்த ஹானரை இழந்து காணப்படுகிறார்களோ, அதே இடத்துல அவருடைய தலைகளை உயர்த்தவனுமா ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் உயர்த்துங்க, சபையில் உயர்த்துங்க, குடும்பங்களில் உயர்த்துங்க, பிள்ளைகள் மத்தியில் உயர்த்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே அவருடைய தலைகளை உயர்த்தி அவரை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே, பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகள் நல்ல வேலையை கொடுங்கப்பா. தடைகள் எல்லாம் விலக்கி போடுங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன்லேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, விசேஷமாய் கத்தாவே, ஆண்டவரே, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. அவளை அந்த இடத்துல கத்தாவே எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல பெலன், நல்ல சுகத்தை கொடுங்க. அந்த இடத்துல படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், குடும்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள், தனியாக இருக்கிற பிள்ளைகள், எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கி வழிநடத்தட்டும். ஆண்டவரே, சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. ஆண்டவரே கத்த, இந்த நாளில் இந்த சுவிசேஷ பணிக்கு ஒரு தடை வரக்கூடாது. சால்வேஷன் டிவி தடைகளை நீக்கி போடுங்க, சாட்டலைட் தடைகளை நீக்கி போடுங்க, லைசன்ஸ் தடைகளை நீக்கி போடுங்க. என் தேவன் தாமே இந்த நாளில் வழிகளை திறக்க வேணுமா செபிக்கிறேன். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை தாங்க. அன்று நன்மை நாள் அவர்களை திருப்தி ஆக்குவீராக. ஆசீர்வதிங்கப்பா. பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகள் நல்ல உயர்வை பார்க்கட்டும் அப்பா. நீரே கூட வழி நடத்துங்க. பிள்ளைகள் நல்ல ப்ரமோஷனை கொடுங்க, நல்ல இன்கிரிமெண்டை கொடுங்க. இந்த நாளில் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வீடுகள், ஆண்டவர் காலியாக இருக்கிற வீடுகள், வாடகை காட்களை கொண்டு வருவீராக. லீஸு காட்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே, வீடுகளை வாங்குவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்கப்பா. லேண்டை வாங்குவதற்கு பலனை கொடுங்க. உடைய பிள்ளையோட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே கத்தாவே உடைய கரம் ஒவ்வொரு தாங்கட்டு வழி நடத்தட்டும். மகிமையான பார்க்காரங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.